நூத்தி மூன்றாவது வா, அல்லாஹும்ம இன்னக கலக்த நஃப்ஸி வ அன்த தவஃபஹா லக மமாதுஹா வ மஹ்யாஹா இன் அஹ்யைதஹா ஃபஹ்ஃபத்ஹா வ இன் அமத்தஹா ஃபக்ஃபிர் லஹா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா. இந்த துஆ ஸஹீஹ் முஸ்லிம்ல 7063 இலக்கத்தில் இந்த செய்தி வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். அன்னஹு அமர ரஜுலன் இதா அஹத மத்ஜஅஹு, அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் அன்னஹு அமர ரஜுலன், அப்துல்லாஹ் இப்னு உமர் ஒரு மனிதருக்கு கட்டளை இடுகிறார், இதா அஹத மத்ஜஅஹு, அவருடைய படுக்கையை அவர் எடுத்தால் அப்படின்னா என்ன, அந்த இடத்துக்கு போயிட்டா, அந்த இடத்துக்கு அவர் அந்த ஹீ டுக் த பிளேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இடத்தை டுக்குன்ற தூக்குறதில் இறங்கிட்டா எடுத்தால் அந்த மாதிரி, இதை அகத மதுஜாஹு அந்த இடத்துக்கு போனால், கால அல்லாஹும் ஹலக்த நஃப்ஸி நீ என்னை படைத்தாய், வ அந்த தவஃபாஹா நீ தான் அதனை பொறுப்பெடுக்கிறாய் மரணிக்க செய்கிறாய், லக்க மமா துஹா ஓ மஹ்யாஹா அதனுடைய மரணமும் அதனது வாழ்வும் உனக்கு தான், இன் அஹ்யை தஹா நீ அதை வாழச் செய்தால் ஃபஹ்ஃபதுஹா அதை ஹிஃபுல் பண்ணு, அதாவது பேணுதலாக பேணிக்கொள் அப்படின்னா அதை பாதுகாத்து கொடு, வைன் அமத்தகா நீ மரணிக்க செய்தால் ஃபஃபிர் லஹா அதுக்கு மஹஃபிரத்து அதாவது மன்னிப்பை கொடு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் ஆஃபியத்தை கேட்கிறேன், உன்னிடத்தில் ஆஃபியத்தை கேட்கிறேன். ஃபகால லஹு ரஜுல், அப்போ ஒரு மனிதர், இப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் தானே கட்டளையிட்டார், இப்போ ஃபகால லஹு ரஜுல் அஸ்மிஅத ஹாதா மின் உமர், நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களே இதை உமர்கிட்ட இதை கேட்டீங்களா, நீங்கள் உமர்றதுல அவங்கள்ட்ட இது கேட்டீங்களோ, அப்போ இப்னு உமர் தான் இதை கட்டளையிடுறாரு ஒரு மனிதருக்கு, அவர் கேட்குறாரு அஸ்மிஅத ஹாதா மின் உமர், நீங்கள் தந்தைகிட்ட இருந்து இதை கேட்டீங்களா, ஃபகால மின் ஹைரம் மின் உமர் உமரை விட சிறந்தவிட நான் இதை கேட்டீங்கன்னா, உமரை விட சிறந்தவிடத்தை நான் கேட்டிருக்கிறேன், மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நான் இதை கேட்டேன் அப்படி என்று சொல்லி எனது வருது. அப்போ இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் 7063 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி.